என் பேர் கோமதி. நான் ஒவ்வொரு நேஷ்னல்ஸ் காம்படிஷன் போகிறப்ப எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு. எனக்கு தமிழ்நாட்டில் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என் டிபார்ட்மெண்ட்டில் கூட எனக்கு பிரச்சனை பண்ணாங்க, நீ எதுக்கு தமிழ்நாட்டுக்கு பண்ணுற, கர்நாடகா ஸ்டேட்டில் தானே உனக்கு வந்துட்டு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு. இல்லை எனக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு, தமிழ்நாடு அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு பண்ணுற அப்படின்ட்டு. நான் சின்ன சின்ன போய் சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் பண்ணுவேன், இல்லை சார் எனக்கு என்ட்ரி கொடுக்கல அது பண்ணல இது பண்ணலன்ட்டு சொல்லுவேன். தமிழ்நாட்டில் பிறந்து எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எனக்கு தமிழக அரசு வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் நான் அதிகமாக ஒலிம்பிக்ஸ் மெடல் பண்ண ட்ரை பண்ணுவேன். இன்னும் 1 இயர் இருக்குது காம்படிஷனுக்கு. எனக்கு ஷார்ட் பீரியடில் காம்படிஷன் இருந்ததுனால என்னால் டைம் பண்ண முடியல. அந்த இன்ஜுரி அப்போல்லாம் எனக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் 2 வருஷம் நான் ப்ராக்டிஸ் கூட பண்ணாமல் இருந்தேன். நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் முன்னாடியே அந்த 2 வருஷம் ஸ்டாப் பண்ணாமல் நான் பண்ணியிருந்தேனா இன்னும் நல்லா டைம் பண்ணியிருப்பேன். இப்போ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு நல்லா நான் டைம் பண்ணி நான் நல்ல ஒரு பொசிஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்துட்டு ஒலிம்பிக்ஸ்க்கு தமிழக அரசும் இந்தியன் கவர்மெண்ட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். அது வந்து நான் சொல்லலை சார், எனக்கு வந்து மற்றவங்க சொன்னாங்க. அது தினமலரில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடுக்கார பொண்ணு ஃபஸ்ட் அடிச்சிருந்தா, செகண்ட் வந்துட்டு அந்த பொண்ணு செகண்ட் சில்வர் மெடலு, நான் வந்து கோல்டு மெடலு. ஆனால் தமிழ்காரவங்களே வந்துட்டு அதர் ஸ்டேட் கார பொண்ணுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஆனால் நான் அது எனக்கு தெரியாது சார். நான் வந்துட்டு இந்த காம்படிஷனுக்காக தான் ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் கஷ்டப்பட்ட மாதிரி மற்ற என்ன மாதிரி வேற யாரும் கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கு தமிழக அரசு உதவி செஞ்சிச்சுன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அந்த கஷ்டப்பட்ட எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியும் சார். ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நான் பயங்கரமாக ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்னாலும் கூட நான் எல்லாருக்கும் போய் கேட்டு கேட்டு பண்ணி என்னோடய திறமையில் தான் நான் வந்தேன். அது மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு கூட விட்டுட்டு போயிருக்காங்க, அந்த மாதிரி விடக்கூடாது. நான் வந்து என்னோடய முயற்சினால் தான் வந்தேன். மற்றவங்க வந்துட்டு அவங்க நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு காசு இல்லாமல் ஸ்டாப்லாம் பண்ணி எனக்கே தெரிஞ்சிருக்கு பண்ணாதீங்க. அச்சீவ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸை ஸ்டாப் பண்ணிட்டுலாம் போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சார். அடுத்து நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபை பண்ணியிருக்கேன், அதே கத்தரில் நடக்குது. நான் அந்த காம்படிஷன் நல்லா பண்ணியிருந்தேன்னா டைமண்ட் லீக் காம்படிஷன் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. எனக்கு ஸ்பான்சருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்காங்க. கத்தரில் வந்துட்டு தோகாவில் வந்துட்டு தமிழ்நாடு பீப்புள்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளு, உனக்கு அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணி விடு அப்படின்னு. இல்லை சார் நான் வந்துட்டு இப்போ கஷ்டப்பட்ட மாதிரியே நான் கஷ்டப்பட்டால் தான் நல்லா அச்சீவ் பண்ணுவேன், எனக்கு வந்து எடுத்தோன்னே எல்லாம் செய்ய வேணா கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ தமிழக அரசும் எனக்கு உதவி செய்கிறதா இருக்காங்க. அப்புறம் டிஎம்கே சார் டிஎம்கே சாரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களாம். அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களாம். எஸ்டிஎட்லேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு நான் காம்படிஷன் முடித்து வந்த அடுத்த செகண்டே வந்து எனக்கு வேளம்மாள் ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுறப்ப என் அப்பா வந்துட்டு கால் நடக்க முடியாமல் தான் இருப்பார். என் அப்பா வந்துட்டு ஒரே ஒரு 2-வீலர் எக்ஸல் தான் வச்சுருந்தார். அது வந்துட்டு அப்பா எங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போனால் 4:30 ஒரு பஸ் இருக்கும். எனக்கு பஸ்ஸு ஊருக்குள்ளே வசதி கிடையாது, லைட் வசதி கூட கிடையாது என் ஊரில், ரோடு வசதி நல்லா இருக்காது. எனக்கு ரோடு வந்துட்டு அப் அண்ட் டவுனாக இருக்கும். காலையில் 4 மணிக்கு எங்கள் அப்பா எனக்கு கரெக்டாக அலாரடிச்சு 4 மணிக்கு என்னை எழுப்பிவிட்டு எனக்கு என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அப்பா தான் எனக்கு தண்ணி ஊற்றி கொடுக்குறதுலேருந்து பால் காய்ச்சி கொடுக்குறதுலேருந்து எங்கள் அப்பா தான் அவ்வளோ இதை செஞ்சார். ஆனால் எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்ணுறேன். என் அப்பா வந்துட்டு அப்போ வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கையில் நான் யார்கிட்டையும் நான் ஹெல்ப்லாம் கேட்கல. என் அப்பா வந்துட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். அந்த டைமில் நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு எங்கள் அப்பா வந்துட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணணுன்ட்டு எங்கள் அப்பா எனக்கிட்ட
மாட்டுக்கு வச்சு சாப்பாடை சாப்பிட்டாங்க, அதே என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த ஒரு இதை என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு எங்கள் அப்பா இருந்திருந்தா எங்க அப்பா இருந்திருந்தானா, அவர் தான் நான் கடவுளா நினைச்சிருப்பேன். நான் வந்து 50 மீட்டருக்கு வந்து நான் சில்வர் போஸ்ட் பிளேஸில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்கிட்ட வந்து கோச் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, அவர் தான் இந்தியன் கோச்சு, பாட்டியா சார் அவர். கோமதி, நான் அது வரை ஆனால் கான்ஃபிடென்டாக இருந்தேன் மெடல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்டாக இருந்தேன். நான் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணியிருந்தேன். அவங்கள்ட்ட நான் அவங்கள விட்டு நான் 1 மாதம் தனியாக தான் ட்ரைனிங் பண்ணேன். நான் அப்போ கேம்ப்லேயும் இல்லாமல் தான் இருந்தேன். எனக்கு இந்தியன் கவர்மெண்ட் கூட அப்போ ஹெல்ப் பண்ணல. என்னோடய ஓன் மணியில் தான் நான் ரெடியாகி வந்தேன். அப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். கோச்சிட்ட ஃபோனில் வாங்கி ஒரு கோட் வாங்கி நான் ட்ரைனிங் பண்ணேன். சார் சொல்லுவார், கோமதி நீ ஃபஸ்ட் பிளேஸ்க்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஐயோ, எல்லாம் என்ன நம்பியிருக்காங்க ஃபஸ்ட் பிளேஸ்க்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. செகண்ட் பிளேஸ் வரையும் நான் செகண்டாக தான் ஓடிட்டுருந்தேன். லாஸ்ட்டு ஃபினிஷிங் 50 மீட்டரில் என்ன அறியாமே ஒரு ஃபாஸ்ட் பண்ணி நான் இப்போ பண்ண ப்ராக்டிஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்குனால தான் அந்த ஃபாஸ்ட் பண்ணி நான் பண்ணேன். நான் ஃபினிஷிங் பண்ணுறப்ப ஃபினிஷிங் பண்ணுற 1 செகண்டில் நாங்கள் ரெண்டு பேரும் டேப் அண்ட் டைப்லாம் முடிக்கிறோம். ஃபினிஷிங் பண்ணுறப்ப நான் ஃபஸ்ட்டுன்னு தெரிஞ்சவொடனே என்ன அறியாமல் நான் எப்பயுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கேன், நேஷ்னல்ஸில் இல்லை காம்படிஷன்லாம் மெடல் பண்ணியிருக்கேன். நான் இந்த சந்தோஷமாக இருந்ததில்லை, என்ன அறியாமல் நானே என்ன பண்ணேன்னே தெரில. ஒரு சந்தோஷத்தில் கை கூட தூக்குனேன். கோமதி நீ தான் இந்தியாவுக்கு ஃபஸ்ட் மெடல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. பெஸ்ட்டு டைம் வேறு பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் யாருமே வந்துட்டு என் ஏஜில் வந்துட்டு யாரும் பெஸ்ட்டு டைமிங்லாம் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணியிருக்கேன், எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணனா இன்னும் நல்லா பண்ணுவேன். நான் நேஷ்னல்ஸ் ரெக்கார்டு எடுக்கணும். இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கண்டிப்பாக நான் நேஷ்னல்ஸ் ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னு தான் என்னோடய டார்கெட்டு. சைனி வில்சன் மேடம் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் அத்லெட்டு. அவங்க ரெக்கார்டை வந்து டிண்டுலுக்கா அவங்க அவுட்ஸ்டாண்டிங் அத்லெட்டா டிண்டுலுக்கா பிடி உஷா மேடமோட ஸ்டூடெண்ட்டு. அவங்க ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். ஒலிம்பிக்ஸ் இப்போ நான் இந்த காம்படிஷனில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நல்லா பண்ணேன்னா ஒலிம்பிக்ஸ்க்கு கண்டிப்பாக நான் மெடல் பண்ண சான்ஸ் இருக்குது.